அடுத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவப்படத்தை திறந்து வைத்த திருச்சி என் சிவா எம்பி அவர்கள். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இந்த தமிழ் பெரும்படையின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10வது மாநில மாநாட்டின் தலைவர், தமிழ் சமுதாயத்தின் தன்னேர் இல்லா தலைவர், கழகத் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே, மாநாட்டினை திறந்து வைத்து இன்று இரவு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் பேராசிரியர் அவர்களே, கழகத்தின் பொருளாளர், மாநாட்டினுடைய பொருளாளர், கழக இளைஞரணியின் செயலாளர், நாளைய விடியலின் பூபாளராகும் ஆருயிரண்ணன் தளபதி அவர்களே, காடாய் மேடாய் கடந்த இந்த இடத்தை உழைப்பாளிகளின் துணை கொண்டு மயன் மாளிகையாய் மாற்றியிருக்கின்ற மாநில மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவர், திருச்சி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் நேரு அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, பெரியோர்களே, தாய்வார்களே, தளபதி படைவரிசையை சார்ந்த இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை பெற்ற அமெரிக்காவின் 2வது குடியரசுத் தலைவர் தாமஸ் ஜெஃபர்சன் அவர்கள் மறைந்தபோது வெப்ஸ்டர் ஆற்றிய இரங்கல் உரை உலகத்தின் மிகப்பெரிய இரங்கல் உரையாக பேசப்பட்டு வருகின்றது. மகாத்மா காந்தி அவர்கள் மறைந்தபோது அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையினை மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற மாண்போடு அவர் ஆற்றியதை பின்னாளில் தமிழகம் பேசியது. ஆனால் எல்லாவற்றையும் விஞ்சி அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தபோது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய இரங்கல் உரை இன்றைக்கும் கேட்டால் கண்ணீர் வடிய வைக்கின்ற அளவிற்கு அண்ணாவினுடைய அத்தனை நினைவுகளையும் கண்முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தும். பூமுடியே, புகழ்முடியே, உன்னை தேடி வரும் வாழ்த்து குவியலில் பாடி வரும் வண்டாக நான் தினந்தோறும் பறப்பேன், உனக்காக உயிர் துறப்பேன் என ஒரு கோடி தமிழ் இளைஞர் பாடி நின்ற பாட்டுக்கு தலைவன் என்று தலைவர் அவர்கள் தழுதழுத்த குரலிலே பேசுகிற போது, தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார், எழுத்தாற்றல் சுவைமிக்க சொல்லாற்றல் உண்டு என்பார், மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார் அருமொழி காவல் என்பார், அரசியல்வாதி என்பார், அத்தனையும் சொல்வதற்கு நேரமற்றோர் ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை அண்ணா என்று பெயருமிட்டார் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுவாரே, அந்த அண்ணன் இந்த திருச்சியிலே கழகம் தேர்தலிலே போட்டியிடலாமா வேண்டாமா என்று மாநாடு நடத்திய போது தாயின் மடியில் மடலையாக தவழ்ந்து கொண்டிருந்த நான் இன்றைக்கு அவருடைய படத்தினை திறந்து வைத்திருக்கின்றேன். இந்த பெருமிதம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. அண்ணாவோடு வாழ்ந்த வளர்ந்த தலைவர்களும் மேடையில் இருக்கின்றார்கள், அவர்களிடம் வளர்ந்த முன்னணியினரும் இருக்கின்றார்கள், தளபதி அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற இன்றைய தலைமுறையும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமிதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு. அண்ணா பிறந்து 105 ஆண்டுகள் என்றால் தமிழ் சமுதாயத்திற்கு விடிவு கிடைத்து 105 ஆண்டுகள், தமிழ் மொழிக்கு புத்துயிர் கிடைத்து 105 ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மெல்ல மெல்ல தன் அடையாளத்தை இழந்து கொண்டிருந்த, தன்னிலை மறந்திருந்த தமிழனை மீண்டும் தரம் உயர்த்தியது அறிஞர் அண்ணா பிறந்ததற்கு பின்னால் தான். ஒரு பெரும் புரட்சி செய்திருக்க வேண்டிய காரியத்தை ஒரு மனிதனுடைய பிறப்பு செய்தது. சாதாரண மனிதன் கூட சாகாத சரித்திரத்தை படைக்கலாம் என்கின்ற சகாப்தத்தை உருவாக்கிய சரித்திர நாயகன் அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் பிறந்ததற்கு பின்னால் தான்
பண்டிதர்களின் சபை பாமரர்களின் அவையாயிற்று. புலவர்களின் ஏடுகளில் இருந்த தமிழ் சாலையோரத்து தமிழனின் வாயில் சரளமாக புரளத் தொடங்கியது. புரோகிதர்கள், புராணங்கள், சாத்திரங்கள் என்ற வார்த்தைகள் மறைந்து வரலாறு, வீரம், மானம் என்ற ஒலி எல்லா திசைகளிலும் ஒலிக்கத் தொடங்கியது. பணக்காரர்கள் நடமாடிய இடத்தில் பாட்டாளிகளின் கை ஓங்கியது. இதுதான் தமிழா உன் வாழ்க்கை என்று முதல் முதலாக எடுத்துச் சொன்னது அறிஞர் அண்ணாதான். வீரத்திற்கு இலக்கணம் யார் என்று கேட்டால் ராமனை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவன் எங்கோ ஒரு கடவுளிடமிருந்து ஏதோ ஒரு அஸ்திரத்தை வாங்கிக் கொண்டு வந்ததாக கதை சொல்கிறார்கள். தன் வாழ் வலிமையாலும் தோல் வலிமையாலும் இலங்கை வரை சென்று இமயத்திலே லட்சனை பொறுத்து விட்டு வந்தானே செங்குட்டுவன், அவன்தான் வீரத்தின் அடையாளம் என்று அண்ணா எடுத்துச் சொன்னார். கொடைக்கு யார் இலக்கணம் என்றால் கர்ணனை ஒரு கற்பனை பாத்திரத்தை காட்டிய போது இல்லை, முல்லைக்கு தேறிந்த பாரி உன்னிடம் பிறந்தானே அவன்தான் என்று சொன்னார். இப்படி அடுக்கடுக்காக கற்புக்கு அரசி யார் என்றால் பாஞ்சாலி என்றார்கள். இல்லை, கண்ணகிதான் உன் கற்புக்கரசி என்று சொல்லி தமிழனுடைய வீர வரலாற்றை அண்ணாவினுடைய குரல் எல்லா இடங்களிலும் ஒலித்தது. தமிழ் இனத்திற்கு ஒரு ஊறு நேர்கின்ற போது தலைவர் எழுதுவாரே, விழிகள் இரண்டும் வேலாய் வாழாய் பாயும் என்று அதை போல உணர்ச்சி புழம்பாய் மாறினார். ஏழைகளுக்கு குரல் கொடுக்கின்ற போது இதமான தென்றலாய் வீசினார். உழைப்பாளிகளுக்கு குரல் கொடுக்கிற போது உரிமை குரலாய் அவர் குரல் ஒலித்தது. அண்ணா என்ற பெயர், அண்ணா என்பவருடைய உழைப்பு தமிழகம் என்பது புறக்கணிக்கப்பட்ட மாநிலம் என்பது மாறி தமிழ்நாடு இல்லாமல் இனி இந்திய அரசியல் இல்லை என்ற நிலையினை ஏற்படுத்தியது அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்ததற்கு பின்னால்தான், அவருடைய உழைப்பிற்கு பின்னால்தான். மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தார், எழுத்து எப்படி இருக்கும் என்று வழிகாட்டினார். அண்ணாவை போல பேச வேண்டும், அண்ணாவை போல எழுத வேண்டும், அண்ணாவை போல சிந்திக்க வேண்டும் என்று இளைஞர் பெருங்கூட்டம் ஒன்று எழுந்து நின்றது. தமிழ்நாட்டு மேடைகளில், டெல்லி நாடாளுமன்றத்தில், ஏல் பல்கலைக்கழகத்தில், அறிஞர்கள் கூடுகின்ற அவையில், நீதிமன்றத்தில், எந்த இடத்திலே நின்றாலும் அண்ணா அவர்களுடைய குரல் எதிரொலித்தது. ரோம் நாட்டின் சிசாரோவையும் மார்க் ஆண்டனியையும், பிரான்ஸ் நாட்டிலே பிறந்த வால்டேரை, 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த எட்மண்ட் பர்கை, 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பெஞ்சமின் டிஸ்ரேலியை, அமெரிக்க நாட்டு ஆபிரஹாம் லிங்கனை என்றதெல்லாம் மாறி அறிஞர் அண்ணா என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கியது. அந்த அண்ணாவுக்கு பின்னால் ஒரு பெரும் படை வரிசை, தமிழ்நாட்டின் மாற்றம். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற வாழ்வு அண்ணா அவர்கள் கண்ட இந்த இயக்கத்தால். தமிழ்நாடு இன்றைக்கு மேன்மை உற்றிருக்கிறது என்றால் பறந்து கொண்டிருக்கின்ற கருப்பு சிவப்பு கொடியால். ஒரு மாநில மாநாடு இன்றைக்கு இந்தியாவின் ஒட்டுமொத்த பார்வையும் திருச்சியை நோக்கி என்கின்ற அளவிற்கு மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்கிற போது ஒரு சாதாரணமான மனிதன் கண்டெடுத்த பேர் இயக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஆரம்ப நாட்களில் 70ஆம் ஆண்டுகளில் தலைவருக்கு அருகே நெருங்குகின்ற வாய்ப்பு கிடைத்த நாட்களில் அவர் சொல்லித்தந்தது இன்னமும் என் நெஞ்சிலே பசுமையாக இருக்கிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்களுடைய தோற்றம் எளிமையாக இருக்க வேண்டும். நீ மக்களிடம் செல்லுகிற போது இவன் நம்மில் ஒருவன் என்று அவர்கள் கருத வேண்டுமே தவிர இவன் மேட்டுக்குடியை சார்ந்தவன் என்ற எண்ணம் எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது என்று தலைவர் அவர்கள் சொல்வார்கள். அதுதான் அண்ணா சொன்னது, டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம், லவ் தம், சர்வ் தம், ஸ்டார்ட் வித் வாட் தே நோ அண்ட் பில்ட் ஆன் வாட் தே ஹேவ் என்று சொன்னார். அந்த எளிமையின் பிறப்பிடமான அண்ணா. நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன், திருச்சிக்கு அவர் ஒரு முறை வந்திருந்த பொழுது காலுக்கு செருப்பு இல்லை என்று கட்சி நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கின்றார். கடையில் இருந்து விலை மதிப்புள்ள ஒரு செருப்பை வாங்கி தந்தபோது வேறு இல்லையா என்று கேட்டிருக்கிறார். இதைவிட விலை மதிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிற வழியில் தெப்பக்குளத்திற்கு பக்கத்திலே சாலையோரத்திலே ஒரு செருப்பு தைக்கின்ற வியாபாரி வைத்திருந்த செருப்பை எவ்வளவு என்று கேட்டிருக்கிறார். அன்றைய தினத்திற்கு அதன் விலை 3/4 ரூபாய், அதை வாங்கிக் கொடு என்று சொன்னாராம். அண்ணா இது கரடு முரடான செருப்பு என்ற போது அண்ணா சொன்னது, இந்த செருப்பை இன்று விற்றுவிட்டு போனால்தான் அவன் வீட்டில் உலை கொதிக்கும், நாளை இன்னொரு செருப்பை கொண்டு வந்து அவனாலே விற்க முடியும், இவனுக்குத்தான் நாம் வாழ்வு தர வேண்டுமே தவிர அந்த கடையில இருப்பவனுக்கு அல்ல என்று சொன்ன. ஏழையின் செருப்பில் இறைவனை காண்போம் என்றார். நங்கவரம்பண்ணை போராட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் எழுச்சியோடு நடத்தப்பட்டது. அடிமைத்தனமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த உழைப்பாளிகள், உழவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருந்த போது தலைவர் அவர்கள் 57 குளித்தலை தொகுதியிலே போட்டியிடுவதற்கு முன்பாக அந்த நங்கவரம் போராட்டம் சரித்திரத்திலே இடம்பெற்றது. அந்த போராட்டத்தில் அண்ணா வந்து பேசுகிற போது
அங்கிருந்தவன் சொல்லுகின்றான், உங்களாலே உடைத்து உடைத்து ஓடாக போனவன், ஒட்டிய வயிறோடு இருக்கின்றவன், ஒளிகிழந்த கண்களோடு இருக்கின்றவன் உங்கள் சொத்தையா கேட்கிறான், உங்கள் நிலத்தையா கேட்கிறான், அரை வைத்து கஞ்சிக்கு பதிலாக முழு வைத்து சோறு கேட்கின்றான், தரக்கூடாதா என்று கேட்பார். தலைவர் தான் மீண்டும் அடிக்கடி சொல்வார், அடக்கம் வேண்டும், எளிமை வேண்டும் பொது வாழ்க்கையில் என்று. 1967 திராவிட முன்னேற்றம் பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று விட்டது, ஆட்சி பொறுப்பேற்க இருக்கிறது என்ற செய்தியை அண்ணாவிடம் சொல்ல போன போது எல்லோரும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள். தலைவர் சொல்வார், தனிமையில் சொல்வார்கள், மேடையிலே சொல்வார்கள். அண்ணாவிடம் சொன்ன போது எல்லோரும் பரவசத்தோடு இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அண்ணா மட்டும் கொஞ்சம் கவலையோடு இருந்தார். ஏன் என்று கேட்டபோது அவர் சொன்னது, இத்தனை பெரிய பொறுப்பை நம்மீது சுமத்தி இருக்கிறார்களே என்று அண்ணா சொன்னதாக தலைவர்கள் சொல்வார். ஒரே ஒரு செய்தி சொல்லி விடைபெறுகின்றேன். முக்கியமான செய்தி, அண்மையிலே நான் படித்தது, மேடையில் இருக்கிற முன்னோடிகள் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று, பெருமிதமும் சிலிர்ப்பும் ஏற்பட்டது. இன்னொன்று நான் நேரடியாக கண்டது, அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி முதல் முதலாக காரைக்குடி நகருக்கு வருகிற போது திருச்சியிலே தொடர் வண்டியிலே இறங்கி காரைக்குடிக்கு காரிலே செல்கின்றார். அன்று காலை நகரச் செயலாளர் சீனாத்தானா வீட்டிலே சிற்றுண்டி அருந்த வேண்டும் என்பது திட்டம். ஆனால் மாறாக செட்டிநாட்டு அரசர் தன் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அண்ணாவை அழைக்க அண்ணாவும் சென்று அவரோடு சிற்றுண்டி அருந்து விட்டு வருகின்றார். இரவு பொதுக்கூட்ட மேடையிலே அண்ணா பேசுகிற போது சொல்கின்றார், காலையிலே நகரச் செயலாளர் வீட்டிலே சிற்றுண்டி அருந்த வேண்டிய நான் அரண்மனையிலே செட்டிநாட்டு அரசரோடு உணவருந்து விட்டு வந்திருக்கின்றேன். அண்ணா முதலமைச்சரானவுடன் மாறிவிட்டார், கட்சிக்காரன் வீட்டிலே தான் சாப்பிடுவது என்பது மாறி அரண்மனைக்கு செல்ல தொடங்கிவிட்டார் என்று பேசுவார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வேன், நான் அரண்மனை என்பதற்காக செல்லவில்லை, ஒரு நன்றி கடனுக்காக சென்றிருந்தேன். 1938 தாளமுத்து இந்திய எதிர்ப்பு போரிலே இறந்த பொழுது அவனுடைய இறுதி ஊர்வலத்தில் அவன் உடலை சுமந்து கொண்டு சென்றவர்களில் தன்னுடைய மரபை பார்க்காமல் பாரம்பரியத்தை பார்க்காமல் முன்னால் வந்தது இந்த செட்டிநாட்டு அரசர். அவருக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் நான் போனேனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்றார். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக திருச்சிக்கு வந்தார்கள். 5வது முறை பக்கத்தில் இருக்கிற சுற்றுலா மாளிகையிலிருந்து கிளம்புகின்றார்கள். வெளியே நிறைய தோழர்கள் காரில் ஏகிற போது அந்த கூட்டத்திலே சக்கர நாற்காலியிலே ஒரு ஊனமுற்றவன் உட்கார்ந்திருக்கிறார். அவரை அழைத்தார் தலைவர், நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியம், யாருக்கும் அவரை அடையாளம் தெரியவில்லை. அடுத்து பக்கத்தில் இருந்த அன்றைய அமைச்சர் மாவட்ட செயலாளர் அண்ணா நேருவை அழைத்தார். கையிலே பணம் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அண்ணா எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். அவர் 50 ரூபாய் 50,000 கொடு என்றார். வாங்கி அவரிடம் கொடுத்தார். கொடுத்து விட்டு திரும்பி காரில் போகிற போது எல்லோருக்கும் ஆச்சரியம், என்ன ஒரு கூட்டத்தில் வந்தவன் அழைத்து பணம் கொடுத்து விட்டு போகிறார் என்று. போகிற போது சொன்னார், என்னோடு கள்ளக்குடி போராட்டத்திலே தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தவர்கள் எல்லோரும் ஆண்டு விட்டார்கள், ஒரு சிலர் மட்டுமே இருக்கிறார்கள், அந்த ஒருவரில் இவன்தான் என்று சொல்லி புள்ளம்பாடி உதயநகரை சார்ந்த ஒரு ஆதி திராவிட தோழனை அடையாளம் கண்டு அவனுக்கு அள்ளி கொடுத்தது தலைவர் கலைஞர் என்கிற போது அண்ணா வழியில் தலைவர் இன்றைக்கு. அடுத்து தளபதி தலைமையில் ஒரு பெரும்படை புறப்பட்டு நிற்கின்றது நம்பிக்கையோடு. நான் அண்ணாவை இந்த இடத்துல படத்தாய் திறந்து வைத்துவிட்டு அவருக்கு ஒரே ஒரு செய்தி சொல்வேன், அண்ணா நீங்கள் இல்லாத போது என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? பகை கூட்டம் எங்களை மீண்டும் பதம் பார்க்க வந்தது, உங்களுக்கு நாமம் போட்டு ஒரு கூட்டம் நாடாளுகின்ற நிலைக்கு உயர்ந்தது, அந்த நேரத்தில் எல்லாம் எங்களை தாய்கோழியாக பொத்தி வளர்த்தது உங்கள் தம்பி எங்கள் தலைவர் கலைஞர் தான், இல்லாவிட்டால் அனாதையாக போயிருக்கும் இந்த தமிழ் சமுதாயம். நீங்கள் தமிழை இந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினீர்கள், இந்திக்கு இந்த மாநிலத்தில் இடமில்லை என்று சட்டம் இயற்றினீர்கள், எங்கள் தலைவர் அந்த தமிழுக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள், நாங்கள் எல்லாம் வருவோம், அண்ணா நினைவிடத்திற்கு வருவோம், ஒரு பரிசோடு வருவோம், உங்கள் தம்பி எங்கள் தலைவரை அழைத்துக் கொண்டு அண்ணா உங்களுடைய சின்ன தம்பி எங்களுடைய தளபதி தலைமையில் அறப்போர் ஒன்று நடத்தினோம், இந்த நாட்டின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழும் மாறிவிட்டது என்ற பரிசை எடுத்துக்கொண்டு அண்ணா நினைவிடத்திற்கு வரப்போகிற நாடு இருக்கிறது, அதை சாதிப்போம், அண்ணா வாழ்வார், தமிழன் உள்ளவரை வாழ்வார், தமிழ் உள்ளவரை வாழ்வார், திராவிட முன்னேற்றம் வாழும், எதிர்காலம் தழைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்து